ஒரு வழியா திமுக பாமக இடையேயான மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தையின் கதவு இறுக்கமா மூடப்பட்டு விட்டது. உள் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை கேட்டுட்டு வர்றதுனால அதிமுகவுடன் பாமக கூட்டணியில இழுபறி நீடிச்சுட்டு வருது. அதே சமயம் திமுகவுடன் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் சொல்லப்பட்டது. சென்ற தேர்தலை போலவே இந்த முறையும் மூத்த தலைவர் துரைமுருகன் இதுக்காக முயற்சி எடுத்துட்டு வர்றதாகவும், அன்புமணி ராமதாசுக்கும் இதுல விருப்பம் இருப்பதாகவும், அதனாலேயே திமுகவுடன் கூட்டணி வைக்க சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தகவல் கசிந்தன. ஆனால் கொஞ்ச நஞ்சம் இருந்த எதிர்பார்ப்பையும் திமுக நேற்றைய முன்தினம் முரசொலியில கட்டுரை வெளியிட்டு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. மருத்துவர் ஐயாவின் பகல் கனவுங்கிற தலைப்புல வந்திருந்த கட்டுரையை பார்த்து ராமதாசை அதிர்ந்து போய் விட்டாராம். இதற்கு பிறகுதான் நேற்று ஒரு காரசாரமான அறிக்கையை ராமதாஸ் வெளியிட்டார். அதுல இடஒதுக்கீடு என்கிற கனியை கொடுத்திருக்கிறேன், அதை சுவைத்து பாருங்கள் என கலைஞர் கூறினார். அது பற்றி உடனடியாக கருத்து தெரிவித்த நான் அது அழுகிய கனி என விமர்சித்தேன். அப்போது அழுகிய கனி என விமர்சிக்கப்பட்ட இடஒதுக்கீடு இப்போது மட்டும் இனிக்குமா என ராமதாஸ் இடித்துரைத்தார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் யாருடைய உரிமையையும் தட்டி பறிக்க நினைக்கவில்லை. அப்படி செய்வது அறமல்ல, நாங்கள் கேட்பது எங்களுக்கான உரிமையைத்தான் என்றும் காட்டமாக கூறியிருந்தார். இந்த அறிக்கையை பார்த்ததும் அன்புமணி சற்று அதிர்ந்துதான் போய்விட்டாராம். அன்புமணியின் அத்தனை முயற்சிகளும் வீணாகி விட்டதுடன் திமுகவுடன் கூட்டணி கதவும் மொத்தமாக அடைக்கப்பட்டு விட்டது. அதே போல மறுபடியும் வன்னியர் போராட்டத்தை அறிவித்து அதிமுகவுடன் சிக்கலை இழுத்துக் கொண்டு வருகிறது பாமக என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.